Welcome to my channel SETT TALKS channel ku ungala anboda varaverkiren. Indha video la how to become rich பணக்காரர் ஆவது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் தொடர்ச்சியான வீடியோக்கள் வரப்போது மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பணக்காரர் ஆகணும்னா நமக்கு பொறுமையும் நிதானமும் ரொம்ப அவசியம். நம்ம வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் பொறுமையாக இருக்கணும். ஒரே இரவில் எதுவுமே நடந்துடாது. ஆகவே பொறுமையாக இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். முதலாவது விஷயம் நம்மளுடைய ஸ்கில்லை தெரிஞ்சுக்கிறது. கடவுள் மனிதர்களாகிய நம் அனைவருக்கும் ஒரு திறமையுடன் தான் படைத்திருக்கிறார். அந்த திறமை என்னவென்று கண்டறிந்து அந்த திறமைக்கேற்ற தொழிலை நீங்கள் செய்யணும். அப்பொழுது தான் அந்த தொழிலை நீங்கள் ஆசையுடனும் முழு விருப்பத்துடனும் செய்வீங்க. நாம் செய்யும் தொழில் சிறப்பாகவும் இருக்கும், அது மேலே வெறுப்பு ஏற்படாது. நம்முடைய சம்பாத்தியமும் அதாவது நம்மளோட வருமானமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம திறமை தேவைப்படுற இடத்துல நாம் இருந்தால் தான் நாம் நமது திறமையை பணமாக மாற்ற முடியுங்க. எடுத்துக்காட்டாக நம்ம ஒரு தனியார் நிறுவனத்திலே வேலை பார்த்தாலும் நம்ம சிறப்பாக வேலை பார்க்குறப்ப அதிக சம்பளம் கொடுத்தாவது நம்மளை அந்த கம்பெனியில் தக்க வச்சுக்க பார்ப்பாங்க. ஸோ நம்மளுடைய திறமையை பணமாக மாற்றணும். இதுதாங்க முதல் விஷயம். நீங்கள் உங்கள் திறமைக்கேற்ற வேலையை செய்யாமல் வேறு ஏதாவது வேலை செஞ்சிங்கன்னா உங்களால் முன்னேறவும் முடியாது, அந்த வேலையில் பணமும் சம்பாதிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆகவே ஃபஸ்ட்டு திறமைக்கேற்ற வேலையை அமைச்சுக்கோங்க. ஸோ முதல் ஸ்டெப்பில் உங்கள் திறமைக்கேற்ற ஒரு வேலையோ இல்லை ஒரு தொழிலையோ நீங்கள் செஞ்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ரெண்டாவது, சம்பாதிக்கிற பணத்தை புத்திசாலித்தனமாக சேமிக்க பழகணும். திருமணமானவங்க 10% தொகையை சேருங்க. திருமணமாகாதவங்க இல்லை என்னுடைய வருமானம் என் வீட்டுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறவங்க 60% தொகையை சேர்த்துட்டு மீதமுள்ள தொகையை நீங்கள் உங்கள் செலவுக்கு வச்சுக்கோங்க. ஏற்கனவே கம்மி சம்பளத்தில் அதாவது வருமானம் கம்மியாக இருக்கிறப்ப எப்படி சேமிக்கணும், இல்லை நம்ம செய்கிற செலவுலேருந்து எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிற 2 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ சேமிப்புக்கு அந்த 2 வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மூணாவதாக நம்மளுடைய இன்கம் சோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா நம்ம ஒரே வருமானத்தை நம்பியே இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாபோ இல்லை ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் அதாவது சின்ன லெவலில் ஒரு குட்டி பிஸ்னஸோ செஞ்சு அதில் வர வருமானத்தை முழுசாக சேமிச்சுட்டு அது நம்ம வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக அதை இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ டாப் 7 பார்ட் டைம் ஜாப்ஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மறக்காமல் அந்த வீடியோவையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முதல் 3 விஷயத்தை நீங்கள் செய்கிறப்ப கண்டிப்பாக அவங்க கையில் பணம் சேர ஆரம்பிச்சிடும். அப்படி சேர்த்த பெருந்தொகையை புத்திசாலித்தனமாக ஒரு ஆர்டிலையோ இல்லை எஃப்டிலையோ இன்வெஸ்ட் பண்ணி அதை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். பங்கு சந்தையில் முதலீடு செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதை ப்ராப்பரான கன்சல்டேஷன் கேட்டுட்டு மார்க்கெட் ரிஸ்க் இல்லாமல் நீங்கள் அதை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் ஆனால் அதுக்கு நமக்கு நல்ல கைடன்ஸ் தேவை. அதே மாதிரி மணி டப்ளிங் ஸ்கீம் அதாவது ஒரு 6 மாதத்தில் உங்கள் பணத்தை ரெட்டிப்பாக்கி தரோம், ஒரு வருஷத்தில் உங்களோட பணத்தை ரெட்டிப்பாக்கி தரோம், 1 லட்சம் கொடுத்தா 2 லட்சம் அப்படின்னு ஏமாத்துகிற வேலை இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் பிக் நோ சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 5ஆவதாக நாம் புத்திசாலித்தனமாக செலவு பண்ணணும். நம்ம பணத்தை வச்சு ஏதாவது ஒரு சொத்து வாங்கணும்னு நினைக்கிறப்ப எதை வாங்கினா அது நமக்கு மேற்கொண்டு வருமானத்தை தருமோ அதை தாங்க வாங்கணும். எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு நிலத்தையோ இல்லை தங்கத்தையோ வாங்கி போட்டிங்கன்னா 5 வருஷம் கழித்து அதனுடைய மதிப்பு அதிகமாகும். ஸோ நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறம் கூட அது உங்களுக்கு வருமானத்தை தருது. ஒரு வீடு கட்டி கூட நீங்கள் வாடகைக்கு விடலாங்க. அது மூலமாக உங்களுக்கு மாதம் மாதம் வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி மதிப்பு பெருகும் பொருளில் நம்ம பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும். மதிப்பு குறையும் பொருளாக நம்மளோட பணத்தை வீணடிக்கக்கூடாது. இப்போ நீங்கள் காரையோ ஆடம்பரமான கார் இல்லாத செல்ஃபோனை வாங்கி அது மூலமாக உங்களுக்கு வருமானமே வரலனா அது சுத்தர வேஸ்ட்டு. நீங்கள் வாங்குகிற காரை வாடகைக்கு விட்டு சம்பாதிச்சிங்கனாலோ இல்லை நீங்கள் வச்சுருக்க செல்ஃபோன் மூலமாக உங்களுக்கு வருமானம் வந்தாலோ அது உங்களுக்கு சொத்தாகுங்க. ஸோ அந்த மாதிரி புத்திசாலித்தனமாக நீங்கள் உங்களோட சொத்துக்களை யூஸ் பண்ண பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பணக்காரராவது எப்படி அப்படிங்கிற இந்த வீடியோட தொடர்ச்சி அடுத்தடுத்த பகுதிகளாக வரவிருக்கிறது. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.